ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது என்னங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் கொஞ்சம் சொல்லிடுறேன். செப்டம்பர் மாதத்துடைய 18ஆம் தேதி மிகவும் முக்கியமான நாள். அன்று தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரட்டாசி மாதத்துடைய 2ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது, ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படியான முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா? இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஆபத்தான மோசமான கிரகணமானது நடக்க போகுது. ஆமாங்க, இந்த நாளில் வந்து இந்த 2024 ஆண்டுடைய 3வது கிரகணமானது வரப்போகுது. 2024 உடைய 3வது கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர கிரகணம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஒன்று ஒன்று நடந்துருச்சு. இப்போ அடுத்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாளில் நடக்க போகுது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை அதுவுமா நடக்க போகுது. அதனால் இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றம் ஏற்படும். அதில் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் அதிக கவனம் தேவை. அதில் பர்டிகுலராக ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய தடங்கள்லாம் வந்து மாறப்போகுது. ஸோ சூட்சமும் நிறைய இருக்க போகுது. அதிர வைக்கக்கூடிய எச்சரிக்கைகளை ஜோதிடர்கள் அப்படியே ரொம்ப பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க வெளியிட்ட அந்த தாள்களை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷப ராசிக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் 3 ராசிக்காரங்களுக்கு அதிக கவன தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மற்ற ராசிக்காரங்களும் வீடியோ பாருங்கள். உங்கள் ராசிக்கு அதிக கவன தேவையா என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க. இந்த டைம் புரட்டாசி பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் ஏற்படுது. இதனால தான் இந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதிக கவன தேவை என்று குறிப்பிடப்படுது. பொதுவாக அறிவியலில் மாற்றமான ஒரு விஷயம் இந்த சந்திர கிரகணம் நாள் என்று சொல்லலாம். இந்த சந்திர கிரகண நாளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று எல்லா ராசிக்காரங்களுக்குமே சொல்லப்பட்டிருக்கு. உலகில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஆண்டுமே சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்று. இதில் கடந்த ஏப்ரலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடந்தது. அடுத்ததாக 3வதாக சந்திர கிரகணம் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி புரட்டாசி பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை அவசியம் என்பதை பற்றி இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த நிகழ்வு அறிவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றம்தான் என்றாலும் கூட ஜோதிட ரீதியாகவும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டுடைய 3வது சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக செப்டம்பர் 18ஆம் தேதி வருது. ஸோ இந்த நாளில் நடைபெறக்கூடிய நிலையில் எந்தெந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து குறிப்பிட போகிறேன். சந்திர கிரகணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க இவங்க தான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அவங்கவுங்க ராசி இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல் ராசியான மேஷ ராசிக்காரங்களுக்கு தாங்க சொல்லப்பட்டிருக்கு. மேஷ ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் தவறான முடிவுகளை கூட எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் மிகுந்த எச்சரிக்கை இந்த கிரகணத்தின் போது அவசியம். இந்த நாளில் பொருளாதார நிலை மந்தமாக இருக்கும். அதே போல் வாகன பயணத்தை வந்து இந்த நாளில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வாகன பயணம் செல்லணும் அப்படின்னா எச்சரிக்கை வந்து அவசியம். வேடிக்கைலாம் பார்க்காம, நிறைய ட்ரிபிள்ஸ்லாம் அடிக்காமல் கவனமாக இருங்க. நண்பர்களுக்கு இடையில் கருத்து மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள்கிட்ட நிறைய நீங்கள் கருத்து மோதல் ஏற்படாமல் இருக்க விலகி இருக்கிறது நல்லது. அதே போல் புதிய நபர்களால் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்கள் யாராவது உங்ககிட்ட நெருங்கி பழகினாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இப்படி பல வகையில் உங்களுக்கு இந்த கிரகணத்தினால கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் என்பதனால் நீங்கள் இந்த கிரகணத்தின் போது பரிகாரம் வந்து செய்யணும். பரிகாரம் என்னென்னா,
யாராவது ஒரு வயது முதிர்ந்தவர்களோடைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி தானமாக கொடுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதன் மூலிமா அவங்களுடைய மனம் குளிரும், அதன் மூலிமா சந்திரன் மனம் குளிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரகணத்துடைய விளைவு வந்து கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ரிஷபராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கைன்னு சொன்னேன். இப்போ அடுத்ததாக ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் இந்த கிரகணத்தில் எப்படி கவனமாக இருக்கணும்னு சொல்ல போகிறேன். ரிஷபராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சந்திரகிரகண தினத்தில் ரிஷபராசிக்காரங்க யாருடைய வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதானம் வந்து இருக்கிறது மிக அவசியம். எந்த வார்த்தைகள்லேயும் நிதானம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விளைவை ஏற்படுத்தும். அவசரப்பட்டு வார்த்தையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விட்டுறக்கூடாது. மீறி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு நீங்கள் பெரிய விலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்பட்டு உறவுகள் பிரியக்கூடிய அபாயமும் இருக்குது. அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் பொருளாதாரத்தில் மந்த நிலை காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகும். பொருளாதார நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்காது என்பதனால வேலை பறிபோகக்கூடிய அபாயம் ஏற்படும். ஸோ எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கனாவே பல ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம். நீங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பரிகாரம் வந்து செய்யணும். அதாவது என்ன செய்யணும்னா சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்யணும். அதை செய்தீங்கன்னா மனக்குளிர்ந்து சிவனுடைய அருளால் உங்களுடைய சந்திர கிரகணத்துடைய தாக்கம் வந்து குறையும். அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்க கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடகராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது உடல் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். மெயினாக நீங்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். முடிஞ்ச அளவு வாகனத்தில் செல்லுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பணியிடத்தில் தட தாமதம் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களிடம் சண்டை வரும். அதனால் அதுலேயும் வந்து கவனமாக இருங்க. நம்பிக்கையுடைய பேரில் பணத்தை கொடுத்த ஏமாற வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பிக்கையுடைய பேரில் பணத்தை கொடுத்து ஏமாறாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. புதிய நபர்கள்கிட்ட யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கையாக இருங்க. அவங்க உங்ககிட்ட நல்லா பேசி காசை கறக்கிறதுக்கு எதை வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது கிரகணத்தின் போது அவசியம். அடுத்ததாக நான்காவதாக இந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னா சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சந்திரகிரகணத்தின் போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நேரம் அவ்வளவா சரியில்லை. அதனால் பிறரோடு பேசும்போது கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப உறுப்பினர்களிடம் ரொம்ப அனுசரித்து நடந்து கொள்ளணும், இல்லைனா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். அதே போல் நிதி தொடர்பான அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி விஷயத்தில் யாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துணை போக வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அதிக கவனம் வந்து தேவை. ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து முடிவு செய்யுங்க. அது நமக்கு கரெக்டாக வருமா, அது அப்படியே தப்பானாலும் நமக்கு சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய யோசிங்க. அப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறது தான் வந்து நல்லது. இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. நீங்கள் இந்த கிரகணத்தின் போது பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் பண்ணணும். நெய் உருகி சிவனுடைய மனசு குளிர்வது போல் இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷம் வந்து உங்களுக்கு குறையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை சிம்ம ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த சந்திர கிரகணத்தினால் இந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி இதில் இருந்ததுன்னா எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப கவனமாக இருந்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படின்னான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.